வெல்கம் டு மதுரை சிஸ்டர்ஸ். ரதிய காடுபடியில் இன்றைக்கி வெந்தயக்களி செய்ய போகிறேன். வெந்தயக்களி வந்து 200 பச்சரிசி, 3 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுருக்கேன்ப்பா. இது 2 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்த பிறகு வெள்ளம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு அக்கா காமிக்கிறேன். அக்கா வெந்தயக்களிக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன்ப்பா. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவு தண்ணியாக கலக்கிக்கணும். இப்படி கலக்கினாதான் வேக வேக கெட்டியாயிரும். அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்ப்பா. இந்த அளவு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நைஸாக அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டாக இப்போவே போட்டலாம். ஒரே ஒரு சிட்டிகை தான் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அடுப்பில் தூக்கி வச்சு கிண்டிகிட்டே இருக்கும். அப்புறம் தான் வெள்ளம் போடணும்ப்பா. வெள்ளம் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கிறேன். தேங்காய் போட்டால் போடலாம், போடலன்னா வேணாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன்ப்பா. நல்லா அடுப்பு மேலே தூக்கி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு மாவு வெந்துருச்சு, கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் தான் வெள்ளம் போடணும்ப்பா. இந்த அக்கா அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கப்பா, அடுப்பில் வச்சு கலர் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாயிருச்சா, நல்லா வெந்துருச்சு. அரிசியும் வெந்தயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெள்ளத்தை போட்டுக்கலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் அக்கா. இப்போ வெள்ளத்தை போட்டுட்டு அப்புறம் தேங்காயும் போட்டுடலாம். தேங்காயும் போட்டுட்டு நல்லா கிளறணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டே கிளறணும்ப்பா. அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வெந்தயக்களி ரெடி. இங்கே பாருங்கள், அல்வா மாதிரி இருக்கும்ப்பா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வெந்தயத்தை வேணால் ஒரு 3 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், அல்வா மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும்ப்பா. இதை அப்படியே எடுத்து வச்சு அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. ஈவினிங்கு ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இதையும் சாப்பிட்லாம். இது நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஊற்றிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் அக்கா நல்லெண்ணெய் ஊற்றாம தான் சாப்பிடுவேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.